Hi friends, welcome to our channel. Bavim Nanum. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறனா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல உருளைக்கிழங்கு சமோசா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த சமோசா செய்யிறது ரொம்பவே ஈஸி. எப்படி கிறிஸ்பியா டேஸ்டியா பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சமோசா செய்யிறதுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சமா ஓமோ ஆட் பண்ணிக்கலாம் சமோசாக்கு கொஞ்சமா ஓமோ ஆட் பண்ணுவாங்க சோ அதனால ஒரு ஸ்பூன் ஓமோ ஆட் பண்ணிருக்கேன் அதுக்கு அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி லைட்டா mix பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டோம்னா கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டா இருக்கும் மாவு சோ எண்ணெய் விட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டா இருக்கும் மாவு அப்பதான் சமோசா வந்து நல்லா கிறிஸ்பியா டேஸ்டா இருக்கும் நமக்கு நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சாச்சு இப்போ வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிரலாம் தனியா அடுத்து வந்து உள்ள வைக்கிற ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணலாம் ஒரு pan வெச்சுக்கலாம் அதுல கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி அதையே ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் லைட்டா வணங்கனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு லைட்டா தட்டி வெச்சுக்கோங்க அதுவும் கொஞ்சமா கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் இந்த மசாலா எல்லாம் ஆட் பண்ணலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் அதுக்கு அப்புறம் கொஞ்சமா கிச்சன் கிங் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிச்சன் கிங் மசாலா ஆட் பண்ணோம்னா அந்த மசாலாவுக்கு ஒரு நல்ல ஒரு फ्लेவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் கடையில் சாப்பிற மாதிரியே இருக்கும் சோ அதனால நான் கிச்சன் கிங் எவரெஸ்டோட கிச்சன் கிங் மசாலா ஆட் பண்ணிருக்கேன் அதுக்கு அப்புறம் ரெண்டு உருளைக்கிழங்க நல்லா பாயில் பண்ணிட்டு தோலை உரிச்சிட்டு மசிச்சு வச்சிருக்கேன் அதையே ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா mix பண்ணி விடலாம் அந்த உருளைக்கிழங்கலாம் அந்த மசாலாவோட நல்லா blend ஆகற மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இப்போ வந்து இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கு அப்புறம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் உப்பு எல்லா பக்கமும் வந்து பட்ற மாதிரி ஒரு 5 minutes அந்த உருளைக்கிழங்கு நல்லா cook ஆனா போதும் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு நம்ம பாயில் பண்ணி தான் வச்சிருக்கோம் சோ அந்த மசாலாவோட நல்லா coat ஆனா போதும் இப்போ வந்து கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இறக்கி வச்சிரலாம் அவ்வளவுதான் நம்ம உள்ள வைக்கிற ஸ்டஃப்பிங் ரெடி ஆயிருச்சு இனி அடுத்து எப்படி சமோசா பண்ணலாம்னு பார்க்கலாம் ஒரு 1/2 hour கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் மாவு நல்லா சாஃப்ட்டா ஊறி நல்லா இருக்கு இப்போ வந்து இது சின்ன சின்ன பால்ஸா உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதா உருட்டி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம ஷீட் தேக்க ஆரம்பிச்சிரலாம் அப்படினு ஃபர்ஸ்ட் ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் அதை வந்து லைட்டா இந்த மாதிரி வரமாவுல டிப் பண்ணிட்டு உங்கனால எவ்வளவு தின்னா தேக்க முடியுமோ அவ்வளவு தின்னா தேய்ச்சுக்கோங்க சப்பாத்தி மாதிரி நல்லா தின்னா தேய்க்கணும்னா பாருங்க இந்த மாதிரி நல்லா தின்னா தேய்ச்சிட்டு இத வந்து சென்டரா இந்த மாதிரி ஒரு கட் போட்டுக்கலாம் இப்போ இதிலிருந்து ஒரு ஷீட் எடுத்துக்கலாம் அதோட எட்ஜஸ்ட்ல கொஞ்சமா தண்ணி வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் அப்பதான் வந்து அந்த மசாலா வந்துட்டு எண்ணெயில போட்றப்ப பிரிஞ்சு வராம இருக்கும் இந்த மாதிரி இதோட எட்ஜஸ்ட்ல லைட்டா தண்ணி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் இது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டல் அப்படியே இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கோன் மாதிரி கோன் ஷேப்புக்கு கொண்டு வந்தறலாம் இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை வந்துட்டு உள்ள ஃபில் பண்ணிரலாம் இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் உள்ள வச்சிட்டு இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுறலாம் அவ்வளவுதான் சூப்பரான சமோசா வந்து ஷேப் கொண்டு வந்தாச்சு இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஓரத்துல தண்ணி லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி கோன் ஷேப்புக்கு இது ஒரு டைப் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம்
இந்த மாதிரி ஃபில்லிங்கை உள்ளே வச்சுட்டு அப்படியே லைட்டாக அமுத்தி விட்டுடலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ வந்து மசாலா வந்து நம்ம எண்ணெயில் போடுறப்போ வெளியில் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சமோசாவெல்லாம் உள்ளே ஆட் பண்ணி நல்லா சூடாக பொறிச்சு எடுத்துக்கலாம். மிதமான தீயில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து கருகி போயிடும். பாருங்கள் போட்டதுக்கப்புறமே நல்லா வெந்து புஸ் புஸ்ன்னு வருது பாருங்கள். சூப்பரான சமோசா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெயோட சலசலப்பு வந்து அடங்கிடும், அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெயோட சலசலப்பு அடங்கிடுச்சு, சமோசாவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு சமோசா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் சூப்பரான எம்மியான சமோசா ரெடி ஆயிடுச்சு. Thank you. Thanks for watching.